திருப்பதி லட்டு விவகாரத்தில் முழு அறிக்கை வெளியிடுவதற்கு முன் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தது ஏன் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. லட்டு தயாரிப்புக்கான நெய் உரிய தரத்தில் இல்லாததால் இரண்டு முறை சோதனைக்கு அனுப்பப்பட்டதாக ஆந்திர அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் ஆய்வறிக்கை முழுமையாக கிடைப்பதற்கு முன் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலை மாதமே வந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் வெளியிட்டது ஏன் என்றும் இந்த விவகாரத்தில் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் மக்களின் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.